பூட்டியது புட்டிருந்த சுடிதார் புடிச்சிருக்க காட்டியது மறந்திடுமா மறந்திடுமா மனசு மறந்திடுமா 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 மனசு மறந்திடுமா மாமனோட வாழ்ந்ததெல்லாம் மனசு மறந்திடுமா தெரியாதாடா
குளைக்கிற நாய் வேட்டைக்காகடி வெத்து வெட்டா குளிச்சுட்டு போறேன் பாரு போயே. ஏய் உங்களுக்கு என்னடா வேலை, போங்கடா பா, போய் குடிக்க தண்ணி உண்டாடி. பெரிய இவரு இவர் வந்து சவுண்ட் விட்டோடே சரிமா என்னையா ஊருக்குள்ள எல்லாம் ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. சாக்கடை அடைப்பு, குப்பை அழல, காவா கிளீன் பண்ணல, தண்ணி வரல, ரோடு லைட் எரியல, ஒரே கம்ப்ளைண்டா இருக்குது. என்னதான் பண்றீங்க நீங்க? 3 மாசமா சம்பளமே கொடுக்கலங்கய்யா. பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படிங்க காப்பாத்தான், அதான் வேற வேலைக்கு போயிட்டாங்க. என்னையா 3 மாசமா சம்பளம் கொடுக்கலங்கிறாங்க சார்? கசானால சுத்தமா காசு இல்ல சார், எல்லாம் காலி சார். என்னையா நீ மட்டும் டிப் டாப்பா இருக்கிற, உனக்கு மட்டும் எப்படியா சம்பளம் கிடைக்குது? நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ட் சார், இவங்க எல்லாம் ஊராட்சி சர்வன்ட் சார். ஊராட்சியில இப்ப பணம் இல்ல சார். ஏயா பணம் இல்ல, எங்க போச்சு பணம்? யாருமே வீட்டு வரி கட்டுறது இல்ல சார், முக்காவாசி பேர் தண்ணி வரியும் கட்டுறது இல்ல சார். என்னையா சொல்ற, எத்தனை பேர் கட்டல? இப்ப தண்ணி வரி கட்டாதவங்க பாத்தீங்கன்னா 1 வருஷமா கட்டாதவங்க 300 பேர் சார், 2 வருஷமா கட்டாதவங்க 250 பேர் சார், 3 வருஷமா கட்டாதவங்க 150 பேர் சார். என்னையா ஒரே தொல்லையா இருக்குது, 150 பேர் கட்டாதவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியா? முதல்ல எல்லாருக்கும் பல தடவை நோட்டீஸ் அனுப்பிச்சு சார். நோட்டீஸ் அனுப்பின காசு வச்சிருந்தாலும் 1 மாசம் சம்பளமே கொடுத்துருக்கலாம் சார். அப்புறம் நோட்டீஸ் அனுப்பிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அப்போ ஒன்று செய்ய, அவங்களுக்கு இமீடியட்டா இன்னைக்கே தண்ணி போர் லைனை கட் பண்ணு. அருவி இருக்கா, குளிக்க தண்ணி கணா, குழாயிலையும் தண்ணி வரல, என்ன எஞ்சிக்கிருக்கிய? ஏ ருக்கு, எங்க போயிட்ட ஒருத்தீங்கண்ணா? சீயக்காய வேற தலையில தேய்ச்சி விட்டோம், எங்க போனாங்கன்னு தெரியல, வெளியிலேயே நிக்கிறாங்களா? லே ஏ இங்க வா தம்பி, என் குழாயில தண்ணி வரல, உங்க வீட்டுல தண்ணி வரல பாக்குறேன். ஐயா எங்க வீட்டுல தண்ணி வரலங்கய்யா. எங்க வீட்டுல தண்ணி வரல மாட்டாங்க ஐயா, எங்க வீட்லயும் தண்ணி வரலங்க. குளிக்க முடியல, துணி துவைக்க முடியல, இப்படி இருந்தா எப்படிங்க ஐயா? என்னையா சொல்றீங்க சொல்லுங்க. எங்க நாட்டாமா உங்களுக்கு சங்கதி தெரியாதா? சொல்லுப்பா. உங்க மாப்பிள்ள 5 வருஷமா யாராரு தண்ணி வரி கட்டலையே, அவங்க வீட்டு லைன் எல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாரு. அப்ப உங்க வீட்லயும் தண்ணி லைன் கட் பண்ணிட்டாங்களா? என்னங்கடா அது, ரொம்ப அநியாயமா இருக்கு ஐயா. யூனிஃபார்ம் சூப்பருங்க, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இதுதான் உங்களுக்கு யூனிஃபார்ம்ங்களாக்கா? ஏங்க அண்ணே நக்கல், உங்க மாமே பிரசிடென்ட், எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கேன்.
நீ என் கூட வா. உங்க மாமனுக்கு நான் என்ன யூனிஃபார்ம் தரேன்னு பாரு. வாங்க எல்லாம் வாங்க. எங்கயா கூட்டு போறீங்க? நேத்து பதவிக்கு வந்தவன் என்ன அநியாயம் அக்கிரம் பண்ணிக்கிறீங்க? இப்ப நான் போய் அவனை என்ன பண்றேன் பாரு. வா.